என்ற நம் ஆண்டவர் இயேசுவின் அழைப்பை உள்வாங்கி ஆறு புதல்வர்களை கருத்தாங்கி பல ஆண்டுகளாய் மடி சுமந்து இன்று நெஞ்சம் நிறை நன்றியோடு ஈன்றெடுக்கின்றது. இந்த அருட்பொழிவு பெருவிழாவிலே எம் திருத்தொண்டர்களை திருநிலைப்படுத்த வந்திருக்கும் குளித்துறை வரை மாவட்ட திருத்தூதரக நிர்வாகி பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களையும் ஆலோசனை குழு பேரருட்தந்தையர்களையும் இப்பலியில் கலந்து ஜபிக்க வந்திருக்கும் கோட்டாறு மற்றும் குளித்துறை மறைமாவட்ட அருட்தந்தையர்கள், துறவர சபை தந்தையர்கள், குருத்துவ கல்லூரி பேராசிரியர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், எம் திருத்தொண்டர்களின் பெற்றோர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், உறவு சொந்தங்கள் மற்றும் இறை மக்கள் அனைவரையும் இந்த அருட்பொழிவு திருப்பலிக்கு பாசத்துடன் அழைக்கின்றேன். எளிமையும் அர்ப்பணமும் நல்லுள்ளமும் கொண்ட இறைமக்கள் வாழும் நம் மண்ணிலே இயேசுவின் சாட்சிகளாய் தங்கள் அன்பு பணியை தொடர இன்று திருநிலைப்படுத்தப்பட இருக்கும் ஆறு திருத்தொண்டர்களை பற்றிய ஒரு சில குறிப்புகள். திருத்தொண்டர் ஜே ஜான் பேப்டிஸ்ட் மயிலோடு பங்கு சேவியர்புரம் கிளை பங்கு சமூகத்தில் திரு ஜான் திருமதி மரியம்மாள் என்ற பெற்றோருக்கு மூத்த மகனாக பிறந்தவர். தனது தத்துவவியல் படிப்பை கிறிஸ்து மெய்யியல் கல்லூரி கருமாத்தூரிலும் இறையியல் படிப்பை புனித பேதுரு குறுமடம் திருச்சியிலும் படித்தவர். சூழால் பங்கில் களப்பணி அனுபவமும் முளவிளை பங்கில் திருத்தொண்டர் பணி அனுபவமும் பெற்று வலுவின்மையில் வல்லமையோடு என்ற விருது வாக்குடன் இறை பணியாற்ற முன்வருகின்றார். திருத்தொண்டர் ஜே ஜான் ஜிஜோ முழகுமோடு பங்கு சமூகத்தில் திரு ஜான் டேவிட் திருமதி ஜசிந்தா பாய் என்ற பெற்றோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர். தனது தத்துவவியல் மற்றும் இறையியல் படிப்புகளை புனித பவுல் குறுமடம் திருச்சியில் படித்தவர். நம் வாழ்வு வார இதழின் துணை ஆசிரியராக களப்பணி அனுபவமும் மாத்திரவளை பங்கில் திருத்தொண்டர் பணி அனுபவமும் பெற்று அன்பர் பணி செய்யவே என்ற விருது வாக்குடன் இறை பணியாற்ற தன்னை கையளிக்கின்றார். திருத்தொண்டர் ஜே ஜான் விபின் மணலிக்கரை பங்கு ஆற்றுக்கோணம் சமூகத்தில் திரு ஜான்சன் திருமதி புஷ்பம் என்ற பெற்றோருக்கு மூத்த மகனாக பிறந்தவர். தனது தத்துவவியல் படிப்பை எம்எம்ஐ கல்லூரி சென்னையிலும் இறையியல் படிப்பை புனித பவுல் குறுமடம் திருச்சியிலும் படித்தவர். சகாயநகர் பங்கில் களப்பணி அனுபவமும் மணலிக்குழிவிளை பங்கில் திருத்தொண்டர் பணி அனுபவமும் பெற்று வார்த்தையை வாழ்வாக்கவே என்ற விருது வாக்குடன் இறை பணியாற்ற முன்வருகின்றார். திருத்தொண்டர் எஸ் லிபின்ராஜ் முஞ்சிறை பங்கு செபஸ்தியார்புரம் கிளை பங்கு சமூகத்தில் திரு செல்வராஜ் திருமதி லில்லிபாய் என்ற பெற்றோருக்கு மூத்த மகனாக பிறந்தவர். தனது தத்துவவியல் மற்றும் இறையியல் படிப்புகளை புனித பத்தாம் பத்திநாதர் குருமடம் மும்பையில் படித்துள்ளார். அப்பட்டுவிளை அந்தோணியார் ஆலய பங்கில் களப்பணி அனுபவமும் முழகுமூடு பங்கில் திருத்தொண்டர் பணி அனுபவமும் பெற்று உடைந்து உரு கொடுத்திட என்ற விருது வாக்குடன் இறை பணியாற்ற தன்னை அர்ப்பணிக்கின்றார். திருத்தொண்டர் ஏ ஷெபின் முழகுமூடு பங்கு சமூகத்தில் திரு அந்தோணிமுத்து திருமதி அருள் மேரி லீலா என்ற பெற்றோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர். தனது தத்துவவியல் மற்றும் இறையியல் படிப்புகளை பாப்பிரை குறுமடம் பூனேயில் முடித்துள்ளார். முரசங்கோடு பங்கில் களப்பணி அனுபவமும் முஞ்சிறை பங்கில் திருத்தொண்டர் பணி அனுபவமும் பெற்று உம் பணி தொடரவே என்ற விருது வாக்குடன் இறை பணியாற்ற முன்வருகின்றார். திருத்தொண்டர் ஜி ஸ்டார்வின் சிறில் சாஜன் பிளாவிளை பங்கு வசந்தபுரம் கிளை பங்கு சமூகத்தில் திரு ஜார்ஜ் திருமதி அல்போன்சால் என்ற பெற்றோருக்கு மூத்த மகனாக பிறந்தவர். தனது தத்துவவியல் மற்றும் இறையியல் படிப்புகளை தூய நெஞ்சக் கல்லூரி சென்னையில் படித்தவர். மாத்திரவளை பங்கில் களப்பணி அனுபவமும்
மாடத்தட்டு விளைப்பங்கில் திருத்தொண்டர் பணி அனுபவமும் பெற்று அவரோடு இருந்து நற்செய்தியை அறிவிக்க என்ற விருது வாக்குடன் இறை பணியாற்ற முன் வருகின்றார். மேலும் நம் திருத்தொண்டர்கள் தங்கள் ஆன்மீக உளவியல் படிப்பை கிறிஸ்து ஆன்மீக உளவியல் பயிற்சியகம் கருமாத்தூரில் முடித்து இந்நாளில் இறைப்பிடம் நோக்கி வருகின்றார்கள். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்ற இறை வார்த்தைகளை இதயம் சுமந்து இறை பணியாற்ற மனமுவந்து தங்களை கையளிக்கும் நம் அன்பு திருத்தொண்டர்களுக்காக இவ்வலியில் பக்தியுடன் மன்றாடுவோம். அனைவரும் வருகை பாடலுக்கு எழுந்து நிற்போம். உலகொண்டே
அன்பிற்குரியவர்களே, யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்ற மூவரு இறைவனின் அழைப்பை ஏற்று, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று கூறிய எசாயா இறைவாக்கினரை போன்று இறை பணிக்காய் அழைக்கப்பட்டு இன்று அர்ச்சிக்கப்பட்டு அனுப்பப்பட இருக்கின்ற நம் திருத்தொண்டர்களின் இந்த குருத்துவ அருட்பொழிவு விழாவிலே கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கும் உங்களை மீண்டும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். துறைமுகத்தில் தூங்குவதற்காக கப்பல்கள் தயாரிக்கப்படவில்லை, மாறாக அலைகளை சந்திக்கவும் தடைகளை கடந்து நீண்ட பயணம் மேற்கொள்ளவே பல திறமைகளை ஆற்றல்களை தங்களில் கொண்டு பல படிப்புகளும் அனுபவங்களும் பெற்று இறைவனோடும் இறைவன் நேசித்த மக்களோடும் நீண்ட பயணம் மேற்கொள்வதே குருத்துவ பயணம். அழைத்தவர், அர்ச்சித்தவர், அனுப்பியவர் அருகில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து செல்கையில் இப்பயணம் நிறைந்த கனி கொடுக்கும். உலகம் காட்டும் மதிப்பீடுகள், பெயர், புகழ், பதவிகள் இவைகளை பற்றி கொண்டு வாழாமல் இயேசு என்ற ஒரே மனிதனின் கொள்கைக்காய் நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் இதய தாழ்ச்சியுடனும் பணி செய்தலே நம்மை உப்பாய் ஒளியாய் உலகில் மாற்றுகிறது. துன்பங்கள் உண்டு, சவால்கள் உண்டு, நற்பெயர் களங்கப்படலாம், தனித்து விடப்படலாம், சோதனைகள் தொடரலாம். ஆனால் நமது பலவீனங்கள் மத்தியிலும் நம்மை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர், வலுவூட்டி பயன்படுத்துவார் என்ற அளப்பரிய நம்பிக்கையில் வாழவும் ஜபத்திலும் தூய மனச்சான்றிலும் புடமிடப்பட்டு அனுப்பப்படுகின்ற இடங்களில் இயேசுவின் சாயலாய் சென்று இயேசுவின் கொள்கையை மட்டும் இதயத்தில் கொண்டு இறை பணியாற்றவும் நீதியின் குரலாய் மாறவும் ஏற்ற தாழ்வுகளை களைந்து சமத்துவத்தை நிலைநாட்டவும் அனைத்து குருக்களுக்காகவும் சிறப்பாக இந்த குருக்களாக திருநிலைப்படுத்தப்படும் நம் திருத்தொண்டர்களுக்காகவும் இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தகுதி பெற நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பணிக்காக இன்று நீ தேர்ந்து கொண்ட உமது திரு அவையின் இத்திரு தொண்டர்கள் உமது திருவுளத்திற்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நினைத்திருக்க செய்து இவர்கள் தங்கள் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சி அளிக்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்களுக்கு நன்மை தீமைகளை எடுத்து சொல்லி கடவுளின் பாதையில் வழிகாட்ட கிமு 8 நூற்றாண்டிலே இறைவாக்கினர் எஸ்ஆயா அழைக்கப்படுகிறார். அப்போது தன்னை தகுதியற்றவராக உணர்ந்த எஸ்ஆயாவை கடவுள் தனது சேராபின் வழியாக நெருப்பு பொறியால் தூய்மைப்படுத்தி தனது பணிக்காக ஏற்றுக்கொள்வதை முதல் வாசகத்தில் கேட்டு தியானிப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 6, இறைவார்த்தைகள் 1-8 முடிய. எசையாவின் அழைப்பை உசியா இறை அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபியன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2 பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகள் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபியன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எளியோருக்கு
நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரன அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் உன்னை அன்று அழைத்ததும் நாமே அழைத்ததும் உரிய பெயரை வைத்ததும் நாமே பெயரை வைத்ததும் உன்னை அன்று அழைத்ததும் நாமே அன்று அழைத்ததும் உனது பெயரை வைத்ததும் நாமே பெயரை வைத்ததும் உன்னை அன்று தேர்ந்ததும் நாமே உனது குடையாய் இருப்பதும் நாமே சாட்சியம் சொல்லவும் நோயுற்றோரை குணமாக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் திருத்தூதர் பவுல் வாழ்ந்த காலத்திலே கொரிந்து நகரம் ஒரு பெரிய வணிக நகரமாக இருந்தது. வழிபாடு சார்ந்த வாணிகமும் தழைத்தோங்கியது. மூன்றில் இரண்டு பகுதி மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அவர்களை கடவுளின் விடுதலை பாதையில் அழைத்து வர பவுல் தன்னை ஒரு வலுவற்றவனாக உணர்ந்தபோது கடவுளின் வல்லமை தனது பலவீனத்தை விட உயர்ந்தது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். நமது ஞானத்தை விட எப்போதும் இறை வல்லமை ஒன்றையே சார்ந்து வாழ அழைக்கும் வாசகத்திலே இணைவோம்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நூல் பிரிவு 2, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, Alleluia, Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 4, இறை வார்த்தைகள் 16-20 முடிய. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறை வாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குருத்துவ அருட்பொழிவு திருச்சடங்கு ஆரம்பமாகிறது. என்னை பின் செல்ல விரும்புகிறவர் தன்னையே மறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்ற இயேசுவின் அழைப்பை
இன்முகத்தோடு நிறைவேற்ற தயாராக இருக்கும் நமது திருத்தொண்டர்களை ஆயர் அவர்கள் ஆய்ந்தறிவார்கள். மறை மாவட்ட தொடர்பாளர் திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்ற திருத்தொண்டர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பார்கள். உடனே திருத்தொண்டர் இதோ வருகிறேன் என்று கூறி ஆயர் முன்னிலையில் பணிவோடு வந்து உரிய மரியாதை செலுத்துவார்கள். மறை மாவட்ட தொடர்பாளர் அவர்கள் திருத்தொண்டர்களை அருட்பணியாளர்களாக திருநிலைப்படுத்துமாறு திரு அவை சார்பில் விண்ணப்பிப்பார். மேலும் திருத்தொண்டர்கள் தகுதி குறித்து மறை மாவட்ட தொடர்பாளர் ஆயரிடத்தில் சான்றுரைக்கின்றார். அவரது சான்றின் அடிப்படையில் உன்னத குரு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தம்முன் நிற்கும் திருத்தொண்டர்களை தேர்ந்து கொள்வதாக ஆயர் அறிவிப்பார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து இறைமக்கள் அனைவரும் ஒரே குரலில் இறைவனுக்கு நன்றி என முழக்கமிடுவோம். இப்பொழுது தங்களது அருள்பணி வாழ்வை ஏற்க முன் தங்கள் அன்பு பெற்றோர்களிடமிருந்து அவர்களுடைய ஆசியை பெற்று வருகிறார்கள் நம் திருத்தொண்டர்கள். அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்படும் திருத்தொண்டர் முன்வருக. திருத்தொண்டர் ஜே ஜான் பாப்டிஸ்ட். இதோ வருகிறேன். திருத்தொண்டர் ஜே ஜான் ஜிஜோ. இதோ வருகிறேன். திருத்தொண்டர் ஜே ஜான் விபின். இதோ வருகிறேன். திருத்தொண்டர் எஸ் லிபின் ராஜ். இதோ வருகிறேன். திருத்தொண்டர் ஏ ஷபின். இதோ வருகிறேன். திருத்தொண்டர் ஜி ஸ்டார்வின் சிறில் சாஜன். இதோ வருகிறேன். பேரருட்தந்தையே, நம் சகோதரர் இவர்களை குருக்களாக திருநிலைப்படுத்த அன்னையாம் திருச்சபையை தங்களை கேட்டுக்கொள்கின்றது. இப்பணிக்கு இவர்கள் தகுதியுள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர்கள் தகுதியுள்ளவர்கள் என சான்று பகர்கின்றேன். நம் ஆண்டவராகிய இறைவனிலும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையிலும் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர்கள் இவர்களை குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்கிறோம். அனைவரும் இறைவனுக்கு நன்றி என்று சொல்வோம். இறைவனுக்கு நன்றி. இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர குருக்களே, இருவாழ்த்துறவியரே, அருமையான மக்களே, இன்று திருநிலைப்படுத்தப்படவிருக்கின்ற திருத்தொண்டர்களே, முதன் முதலிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் ஆசிரியையும் கூறிக்கொள்கின்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இத்தாலி நாட்டிலிருந்து ஒரு மறைப்பணியாளர் சைனாவிற்கு விமானத்திலே செல்லுவதற்காக அவர் சென்று அமர்ந்திருந்தார்.
அவரது பக்கத்தில் இன்னொருவர் வந்து அமர்ந்தார். அவர் சைனாக்காரர். இவர் சைனாவுக்கு மறைப்பணியாளராக செல்வதற்காக அவர் அங்கு அமர்ந்திருந்தார். எனவே இந்த சைனாக்காரர் அருகிலிருந்த இந்த இத்தாலியரை பார்த்து கேட்டார், நீங்கள் எங்கே செல்லுகின்றீர்கள் என்று. அவர் சொன்னார், நான் சைனா நாட்டிற்கு செல்லுகின்றேன். அங்கு மறைப்பணியாளராக நான் செல்ல விரும்புகிறேன், செல்லுகின்றேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த சைனாக்காரர் சொன்னார், ஏற்கனவே ஒருத்தர் இத்தாலியிலிருந்து வந்தார். வந்தவரை அவர்கள் அடித்து நொறுக்கி கையையும் காலையும் முறித்து மீண்டும் தங்களுடைய சொந்த நாட்டிற்கே அனுப்பிவிட்டார்கள். எனவே நீங்கள் இப்படியே திரும்பி போய்விடுவதுதான் நல்லது என்று சொன்னார். அப்பொழுது அந்த இத்தாலிக்காரர் சொன்னார், குரு, அந்த அடித்து நொறுக்கப்பட்டு இத்தாலிக்கு அனுப்பப்பட்டவன் தான் நான். ஆனால் மீண்டும் நான் அந்த இடத்திற்கே சென்று கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிப்பதிலே ஆர்வமுள்ளவனாக நான் செல்லுகின்றேன். எந்த துன்பம் வந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். எனவே நான் அந்த கிறிஸ்துவை அந்த மக்களுக்கு அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று அவர் சொன்னாராம். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். எசாயா நூல் அதிகாரம் 6 வசனம் 8 அங்கு எசாயா கூறுகின்றார், கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்றார். கடவுளுடைய வார்த்தையானது அந்த வசனத்தில், நான் யாரை அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்ற என் தலைவனுடைய குரலை கேட்டேன். அப்பொழுது நான் இதோ இருக்கின்றேன், அடியேனை அனுப்பும் என்று அந்த எசாயா பதில் சொல்லுகின்றார். ஆக இறைவாக்கினர்கள் காலத்திற்கு ஏற்ற வகையில், கால சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். நற்செய்தியை அவர்கள் அறிக்கையிடுவதில் அவர்கள் அந்த மக்களுக்கு எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் எதையும் தாங்கக்கூடிய அந்த உள்ளத்தோடு அவர்கள் செயல்பட்டவர்கள். எனவே இந்த கடின இதயம் கொண்ட, வணங்கா கழுத்துள்ள, அதே போன்று பிடிவாதமாக இருக்கின்ற அந்த மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கு, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுவதற்கு அந்த கடவுளுடைய அந்த வாயாக செயல்படுத்தவர்கள் அந்த இறைவாக்கினர்கள் தான். ஆகவே இன்றைக்கு இந்த எசாயா நான் செல்லுகின்றேன், அடியேனை அனுப்பும் என்று அவர் சொல்லுகின்றார் என்றால் எதற்கா என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் மீண்டும் எசாயா எழுதிய நூலிலேயே 61 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், என் தலைவராகிய ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார், ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்படுத்தப்பட்டோரை விடுவிக்கவும். அதே போன்று இன்றைக்கு யார் கட்டுண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு விடிவை தெரிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று அவர் சொல்லுகின்றார். ஆக அவருடைய அந்த பணியில் ஆவி என் மேலே என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த ஆவியானவர் உள்ளத்தை புதுப்பிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதைத்தான் அந்த ஆவியானவர் இருப்பது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆவியானவர் உள்ளத்தை புதுமையாக்குபவர், உள்ளத்தை புதுப்பிப்பவர், உள்ளத்தை அந்த இறைவனுடைய சொற்களை கேட்டு அதற்கு ஏற்ப நடப்பதற்கு தயாரிக்கக்கூடியவர் இந்த ஆவியானவர். அருள்பொழிவு என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை துல்லியமாக நாம் அறிந்து தெரிந்து அதை போதிக்கவும் வாழ்வாக்கவும் அந்த அருள் பொழிவானது அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. எதற்காக? தனி மனித மாற்றத்திற்காக மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்காகவும். அதே போன்று இன்றைக்கு யார் யார் தேவையில் இருக்கின்றார்களோ அந்த தேவையில் இருப்பவர்களை எல்லாம் விடுவித்து அனுப்பவும், அவர்கள்
பொருளாதார நிலையில் இருந்தாலும் சரி, சமூக நிலையில் இருந்தாலும் சரி, தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் புதுப்பிப்பவராக அந்த ஆவியானவர் அவர்களை கட்டுக்களிலிருந்து விடுவிப்பவராக அந்த பணிக்கு என்னை அனுப்பினார் என்பதை எஸ்ஐயா அங்கு நமக்கு 61வது அதிகாரத்திலே முதல் வசனத்தில் கூறுகின்றார். இன்றைக்கு நாம் வருகின்ற பொழுது கிறிஸ்து பெருமான் வாசிக்க கேட்டன செய்தியில் அதையே கொஞ்சம் மாற்றி அவர் தன்னுடைய பணி என்னவென்பதை அவர் நமக்கு அங்கு தெளிவுபடுத்துகின்றார். லூக்கா எழுதின செய்தியில் 4:18-19 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கு ஏழையர்க்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என அறிக்கையிடவும், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று கிறிஸ்து பெருமான் கூறுகின்றார். ஆக இந்த கிறிஸ்து பெருமான் ஆவியின், அதாவது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்று சொல்லுவது அவருடைய திருமுழுக்கின் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அந்த திருமுழுக்கில புறா வடிவில அங்கு ஆவியானவர் இறங்கி வருகின்றார். அதை அவர் உணர்கின்றார். இதைத்தான் நாம் மத்தேயு எழுதிய நற்செய்தியில 3:16 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்து திருமுழுக்கு பற்று உடனே வெளியேறினார். அப்பொழுது வானம் திறந்தது, கடவுளின் ஆவி புறா வடிவில் அவர் மீது வந்து தங்கியது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக ஆண்டவருடைய ஆவி, அவர் கடவுளுடைய ஆவியானவரால் அருள்பொழிவு செய்யப்பட்டவராக கிறிஸ்து பெருமான் இருக்கின்றார். எனவே இன்றைக்கு அந்த ஆவியானவர் இவருக்கு இயேசுவுக்கு தூண்டிக்கொண்டே இருக்கின்றார். அவர் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு பல வகைகளிலே கட்டுண்டிருக்கின்ற மக்களை, இன்றைக்கு பார்வையற்றோரை, சிறைப்படுத்தப்பட்டோரை, ஏழையர்களை, அதாவது இன்றைக்கு நற்செய்தியானது யாருக்கு அறிவிக்கப்படுகின்றது? நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுகின்ற எளிய மனம் கொண்ட மக்களுக்கு. அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளுவார்கள் இல்லையா? யாரிடத்துல மமதை இருக்கின்றதோ, ஆணவம் இருக்கின்றதோ, அவர்கள் நிச்சயமாக நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. யார் எளிய மனத்தோராக இருக்கின்றார்களோ, இறைவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு நற்செய்தியானது அறிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்றைக்கு உலகத்தில், இன்றைக்கு நம்முடைய ஜெயிலில் இருக்கவங்க மட்டும்தான் கைதிகள் அல்ல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவர்களும் பல விதங்களிலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். குடும்பத்தில் பல பிரச்சனைகளினால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு நாம் பணியாற்றுகின்ற இடங்களில் பல வகையான ஒழுங்குகளால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு சமூகத்தில் வாழ்கின்ற பொழுது பலரால் நாம் ஒரு வகையிலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் அந்த சிறையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் கிறிஸ்து பெருமான் வந்தார். அதே போன்று பார்வையற்றோர், அதாவது அவர் சாதாரண பார்வையை சொல்லவில்லை, மாறாக நம்முடைய இந்த ஒருவரை பார்க்கின்ற விதமே வித்தியாசமானதாக இருக்குது. ஒவ்வொருவரையும் எல்லாரையும் சமமாக நான் பார்க்க முடியாது, பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு நமக்கு வேண்டியவர்களை ஒரு பார்வை, வேண்டாதவர்களை ஒரு பார்வை, அதே போன்று நமக்கு பிடித்தவர்களுக்கு ஒரு பார்வை, பிடிக்காதவர்களுக்கு ஒரு பார்வை. எனவே நமக்கு பிடிக்காதவர்களாக இருந்தார்கள், அவர்களை நாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள தயங்குவோம். பிடித்தவர்களுக்கு அவர்கள் தவறு செய்தாலும் நல்லவர்கள் என்று நாம் சொல்லுவோம், பிடிக்காதவர்களை நாம் வெறுப்போம். ஆகவே இந்த பார்வையானது சமூக பார்வையாக, எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு பார்வையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கிறிஸ்து பெருமான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே பார்வையற்றோர் பார்வை பெறுவர். அதே போன்று ஒடுக்கப்பட்டோருக்கு, இன்றைக்கு விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் பல வகைகளிலே ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பொருளாதாரத்தில், அரசியலில், சமூகத்தில் அவர்கள் ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு அவர்கள் ஜாதியின் பெயரால் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு உண்மையிலே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை மீண்டும் சமத்துவத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய அந்த பணி திட்டம். ஆகவே இன்றைக்கு விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை மையத்திற்கு கொண்டு வர வேண்டும்,
ஆக அதுதான் அவருடைய பணியாக இருந்தது. அதைத்தான் அவர் சொல்லுகின்றால் அருள் தரும் ஆண்டு என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரு சம நிலையை, அதாவது லேவியர் ஆகமத்தில் 25:5-25 இந்த யூபிலி ஆண்டில், அருள் தரும் ஆண்டில் என்ன நடக்கின்றது என்றால் கடன்கள் மன்னிக்கப்படுகின்றன. யாருடைய நிலமானது ஒத்திக்கு வைக்கப்பட்டிருந்தது என்றால் அந்த நிலமானது மீண்டும் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். இது எதை காட்டுகின்றது என்றால் எல்லோரும் சமம், எல்லோருக்கும் அந்த சமத்துவத்தை அந்த ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டானது அறிவிக்கின்றது என்பதை அவர் நமக்கு தெளிவாகவே சொல்லுகின்றார். ஆகவே இதை மனதில் கொண்டுதான் நாம் வாசிக்க கேட்ட 2வது வாசகத்தில் புனித பவுல் அடியார் குருந்தியர்க்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 2:4 சொல்லுகின்றார், நாங்கள் அறிக்கையிட்ட அந்த நம்பிக்கையானது, அதாவது மனித ஞானத்தினால் விளைந்த சொற்களால் அல்ல, அதாவது கவர்ச்சியான சொற்களால் அல்ல, மாறாக கடவுளுடைய தூய கடவுளுடைய ஆவியினுடைய வல்லமையினால் அமைந்தது. அது ஞானத்தினால் ஆன கவர்ச்சியான சொற்களால் அல்ல, நாங்கள் உள்ளதை உள்ளபடியே அறிவிக்கின்றோம். அதாவது சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவை பற்றி நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது அந்த அறிவித்தலானது மனித ஞானத்தை கொண்டு அல்ல, கடவுளுடைய ஆவியானவருடைய வல்லமையை கொடுக்கின்றதாக அந்த நற்செய்தி இருக்கின்றது என்பதை அவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆகவேதான் திருத்துதர் பவுல் எந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருந்தார் என்பதை நாம் அந்த திருமுகங்களிலே பார்க்கின்ற பொழுது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 21வது வசனத்தில் சொல்லுகின்றார், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே. அப்படி என்றால் அவருடைய வாழ்வு முழுவதும் அந்த கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, அந்த கிறிஸ்துவையே மையமாக கொண்ட ஒரு வாழ்வு. வேறு யாருக்காகவும் அவர் வாழவில்லை, மாறாக நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே என்று சொல்லுகின்றார். அந்த கிறிஸ்துவை அவர் ஆதாயமாக்கி கொள்ளுவதற்காக என்ன செய்கின்றார்? அதைத்தான் நாம் மீண்டும் பிலிப்பியர்கள் திருமுகத்தில் 3:8 இறுதியில் வாசிக்கின்றோம், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆக எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், செல்வம் வேண்டாம், அதே போல் வந்து பொருள் வேண்டாம், பொன் வேண்டாம், பதவி வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம், எல்லாம் குப்பை தான், ஆனால் நான் அந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும். அவர் தான் எனக்கு ஆதாரம், ஆதாயம், எல்லாமே அவர் தான். ஆகவே அவரை நான் அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே தான் மீண்டும் நாம் வாசிக்கின்றோம் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 9:16 நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லுகின்றார். ஆகவே அந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்றார். எனவே கலாத்தியர்களுடைய திருமுகத்தில் 2:20 நாம் வாசிக்கின்றோம், நான் வாழ்கின்றேன், நான் அல்ல, என்னுள் கிறிஸ்துவை வாழ்கின்றார் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு அவருடைய வாழ்வானது கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற வாழ்வாக இருக்கின்றது. அதாவது அவர் வாழ்கின்றார், ஆனால் அவருள் அந்த கிறிஸ்து வாழ்ந்து அவரை தூண்டிக்கொண்டே இருக்கின்றார். கிறிஸ்து மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கப்படுகின்றார். அவர் சான்று பகர்கின்ற அந்த நற்செய்தியானது அவரிலே வெளிப்படுகின்றது. அதைத்தான் அவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்த ஒரு வாழ்வு, அந்த வாழ்விலே அவர் நற்செய்தியை அறிவிக்கின்ற அந்த பணியிலே தீவிரமாக அவர் ஈடுபட்டார். ஆகவே இன்று வாசி கேட்கப்பட்ட இந்த வாசகங்களுடைய அடிப்படையில் இன்றைக்கு இந்த திருத்தொண்டர்கள் கிறிஸ்துவினுடைய குருத்துவத்திலே பங்கு பெறுகின்றார்கள். முப்பெரும் பணிகளை செய்வதற்கு இவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் கடமைப்பட்டுள்ளார்கள். அழைக்கப்படுவது மட்டுமல்ல, கடமைப்பட்டுள்ளார்கள். ஏனென்றால் இன்றைக்கு போதிக்கின்ற பணி, அர்ச்சிக்கின்ற பணி, அதே வேளையில் இந்த மேய்ப்பு பணி அல்லது ஆளுகின்ற பணி என்ற முப்பெரும் பணிகளையும் செய்வதற்கு இவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இன்றைக்கு இவர்கள் இந்த பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும். சிறப்பாக நற்செய்தி பணியை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற வேளையில் இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் மார்க் எழுதிய நற்செய்தியில் வாசிக்கின்றோம். 3:14-15 எதற்காக இந்த 12 கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார் என்பது அங்கு நமக்கு சொல்லப்படுகின்றது. அந்த 14-15 தம்மோடு இருக்கவும்,
நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்டும் அதிகாரம் கொண்டிருக்கவும் பன்னிருவரை நியமித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்போது முதல்ல தம்மோடு இருக்கவும் அவரோடு இருக்கணும் அந்த திருத்தொண்டர்கள், அவருடைய அனுபவத்தை பெற வேண்டும். 3 ஆண்டுகள் அந்த திருத்தொண்டர்கள் கிறிஸ்துவோடு இருந்தார்கள், இருந்தவர்கள் அவருடைய அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். முதலில் அவரோடு இருக்க வேண்டும், அதன் பிறகுதான் நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற பணியானது. கிறிஸ்துவனுடைய விண்ணேற்பிற்கு பிறகு இந்த திருத்தூதர்கள் எவ்வாறு நற்செய்தி அறிவிக்கின்றார்கள் என்பதை நாம் வாசிக்க கேட்கவில்லை. ஆனால் அது திருத்தொண்டர் பணியிலே வருகின்றது. திருத்தொண்டர் பணியில் 1:8 அங்கு லூக்கா அருமையாக சொல்லுகின்றார், தூய ஆவி உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஏனென்றால் 3 ஆண்டுகள் அந்த திருத்தொண்டர்கள் திருத்தூதர்கள் அந்த கிறிஸ்துவோடு இருந்தவர்கள், அனுபவத்தை பெற்றவர்கள், அவர் சொன்னதை கேட்டவர்கள், அதே போன்று அவருடைய செயல்களை பார்த்தவர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த கிறிஸ்துவை போல அவர்கள் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் தூய ஆவி அவர்களிடம் வருகின்ற பொழுது அவர்கள் கடவுளுடைய வல்லமை பெற்றவர்களாக, அதைத்தான் திருத்தூதர் பவுல் 2 வாசகத்தில் தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர்களாக என்று சொல்லுகின்றார். ஆகவே கடவுளுடைய வல்லமை பெற்றவர்களாக அவர்கள் யூதேயா சமாரியா முழுவதிலும் எருசலேமிலும் அவர்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். சாட்சிய வாழ்வு என்பது வாழ்வும் செயலும் ஒன்றாக போக வேண்டும். எனவே வாழ்வு வேறு செயல் வேறு அல்ல. நற்செய்தி வாழ்வு என்றால் நற்செய்தி வாழ்வுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய திருத்தொண்டர்கள் இந்த இறைவனுடைய நற்செய்தியின் தூதுவர்களாக, இவர்கள் அனுப்பப்படுகின்ற இடங்களிலே நற்செய்தியின் தூதுவர்களாக செல்லுகின்றார்கள். கிறிஸ்துவை தாங்கி செல்லுகின்றவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். செல்லுகின்ற இடங்களெல்லாம் இவர்கள் நடமாடும் கிறிஸ்துக்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் சொல்லுகின்ற நற்செய்தி மட்டுமல்ல, மாறாக இவர்கள் வாழ்வும் அந்த நற்செய்தியினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு இந்த நற்செய்தியை அறிவிப்பது என்பது வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்வாலும் நற்செய்தியானது அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுடைய வாழ்வானது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வாக, மற்றவர்களை ஒருங்கிணைக்கின்ற வாழ்வாக, பங்கு தளங்களிலே அல்லது நிறுவனங்களிலே எல்லோரையும் ஒன்றுபடுத்துகின்ற, ஒற்றுமையோடு கூடி வருகின்ற, அமைதியையும் அன்பையும் கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக அமைவதற்கு இவர்களுடைய நற்செய்தி. எனவே இவர்கள் அந்த கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்க வேண்டும், தம்மோடு இருக்கவும் என்றால் அந்த கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை இவர்கள் பெற வேண்டும். எனவே தான் இன்றைக்கு அவர்களுக்கு சாயங்காலம் அவங்கள பார்த்த பொழுது நான் சொன்னேன், அதாவது தம்பிகளாம் நீங்கள் இன்றைக்கு குருவாக போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷப்படுறோம். நம்முடைய மறை மாவட்டத்திற்கென்று 6 குருக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரே ஒரு ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் 30 மணி நேரமாவது ஆண்டவர் திருமுன் அமர்ந்து ஜெபியுங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். இது எப்போ ஒரு முறை அல்ல, இது உங்களுடைய அந்த கால அட்டவணையில் இதை ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாள் 30 மணி நேரம் ஜெபியுங்கள். கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே நீங்கள் இன்றைக்கு குருக்களாக திருநிலைப்படுத்தப்படவிருக்கின்ற வேளையில் இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற அந்த ஆர்வமானது புனித பவுலடியாரத்தில் இருந்த அந்த ஆர்வம் போன்று, அவர் எவ்வாறு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருந்தாரோ அதே போன்று நீங்களும் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருந்தவர்களாக, அதே போன்று நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அந்த கிறிஸ்துவை அறிவிப்பதால் அந்த கிறிஸ்துவினுடைய வாயாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உங்களுடைய பணியை நீங்கள் தொடர உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து கூறுகின்றோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறைவன் உங்களையும் உங்களுடைய பணியையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது அழைக்கப்பட்டவரின்
வாக்குறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. இதோ இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நம் சகோதரர்கள் ஆண்டவரின் கட்டளையை ஏற்று அவர் தமக்கு அளிக்கும் மெய்ப்பு பணி நற்செய்தி பணியை நிறைவேற்றிடவும் நற்கருணை பலியையும் ஒப்புரவு அருள் சாதனத்தையும் பிரமாணிக்கத்தோடு நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியை ஆயர் முன் அளிக்கிறார்கள். அன்பு மக்களே, நீங்கள் குருத்துவ நிலை பெற முன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று இத்திருக்கூட்டத்திற்கு முன் எடுத்துரைப்பது பொருத்தமானதாகும். எனவே நீங்கள் குருத்துவ நிலையில் இருந்து கொண்டு ஆயர் நிலையில் இருப்போருக்கு உண்மையான உதவியாளர்களாக விளங்கி தூய ஆவியானவரின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஆண்டவருடைய மந்தையை இடைவிடாமல் மேய்த்து உங்களது பணியை நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க நம்பிக்கையை விளக்குவது ஆகிய அருள்வாக்கு பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களாம்? இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்துவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்துவின் மறை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நற்கருணை பலியையும் ஒப்புற அருட்சாதனத்தையும் திருச்சபையின் மரபுக்கேற்ப பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? இடையராது ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு பணிந்து உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீங்கள் விரும்புகிறீர்களா? நமக்காக தம்மையே தூய பலிப்பொருளாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்த நம் பெரிய குருவாகிய கிறிஸ்துவுடன் நீங்கள் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உங்களையே கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீர்களா? கடவுள் தன்மையில் விளங்கி இயேசு தன்னையே தாழ்த்தி அடிமையின் உருவம் பூண்டு தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். நான் என்ற எண்ணம் களைந்து இறைவா எல்லாம் உம் திருவுளமே என்ற உணர்வோடு தாழ்ச்சியோடு கீழ்ப்படிதலுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்தலே ஆன்மீக வாழ்வின் முதிர்ச்சி. தாழ்ச்சியின் வடிவமாம் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ அழைக்கப்பட்டுள்ள நம் திருத்தொண்டர்கள் இப்போது ஆயர் முன் முழந்தாளிட்டு தங்கள் கரங்களை இணைத்து ஆயரின் கரங்களுக்குள் வைத்து கீழ்ப்படிதல் வாக்குறுதியை அளிப்பார்கள். எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீராம்? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன்.
இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாரா? இன்னல்கள் நிறைந்த சூழலிலும் இறைவனின் அன்பிற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள்தான் நம் புனிதர்கள். இயேசுவை முதல்வராக கொண்டு அவரை பின்தொடர்ந்த புனிதர்களுடைய பரிந்துரையை வேண்டி அருட்பணியாளர்களாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கும் நம் சகோதரர்களுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். இப்போது திருத்தொண்டர்கள் பீடத்தின் முன் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கின்றார்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். முதலில் ஆயர் அவர்கள் ஜெபிக்க அழைப்பார்கள். அதை தொடர்ந்து புனிதர் மன்றாட்டு மாலை பாடப்படும். அன்பு மிக்கவர்களே, எல்லாமல்ல தந்தையாக இறைவன் தாமே குருத்துவ பணிக்கு தேர்ந்தெடுத்த இவ்வூழியர்கள் மீது தம் வானக கொடைகளை பொழியுமாறு மன்றாடுவோம். புனித
பிரான்சிஸ்கோ சாமிநாதரே புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே புனித வியானி மரிய ஜாடே புனித தேரேசாவே புனித சியன்னா கத்ரீனாளே புனித தேவசகாயமே இறைவனின் எல்லா புனிதர் புனிதையரே கருணை கூர்ந்து தீமை அனைத்திலும் இருந்து பாவம் அனைத்திலும் இருந்து முடிவில்லா மரணத்திலிருந்து உமது மனித அவதாரத்தினாலே உமது மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் துயாவின் பருகையினாலே பாவிகளாகிய நாங்களும்மை மன்றாடுகின்றோ உமது தூய திருச்சபையை ஆண்டு காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ திருச்சபை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ தேர்ந்து கொள்ளப்பெற்ற இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ தேர்ந்து கொள்ளப்பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ தேர்ந்து கொள்ளப்பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோ கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும்
சாய் தருளும் ஆண்டவரே எம் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். ஊழியர்கள் இவர்கள் மீது தூய ஆவியானவரின் ஆசியையும் குருத்து அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் ரட்சிக்குமாறு உம் திருமுன் நாங்கள் கொண்டு வரும் இவ்வூழியர்களை கருணையுடன் நோக்கி உமது கொடைகளை என்னாலும் இவர்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க திரு அவையிலே இறை நம்பிக்கையும் தூய ஆவையும் நிறைந்த ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது திருத்தூதர்கள் கைகளை வைத்து ஜெபித்தார்கள். என் அருள் உனக்கு போதும் என்ற கடவுளின் வார்த்தைகள் மனித பலவீனங்களை கடந்து நாம் ஆற்றலுடன் இயங்கிட துணை செய்கின்றது. இப்போது திருத்தொண்டர்கள் ஆயர் முன் முழந்தாள் படியிட ஆயர் தன் கைகளை அவர்கள் தலையில் வைத்து ஜெபிப்பார். பிறகு அனைத்து அருட்பணியாளர்களும் திருத்தொண்டர்களின் தலைகளில் கைகளை வைத்து ஜெபிப்பார்கள். தூய ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் நம் சகோதரர்கள் நிரப்பப்பட்டு இறைவனின் அருளை எல்லா மக்களுக்கும் கொடுக்கும் கருவிகளாகிட நாமும் இணைந்து ஜெபிப்போம். Thank you.
மனதின் பாவங்களை Thank you.
இறை வேண்டுதலுக்கு கடந்து செல்லுகின்றோம். குறிப்பிட்ட விழாவின் மிக முக்கியமான பகுதியாக இது கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு நூலில் இஸ்ரேல் மக்கள் சமூகமாக வாழத் தொடங்கிய போது மோசே, ஆரோன், நீதி தலைவர்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள் என ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அபிஷேகம் செய்து அவர்களை மக்கள் தலைவராக நியமித்தார். அதுபோல திருத்தொண்டர்கள் இவர்களை நமது ஆயர் வழியாக இறைவன் இப்போது திருநிலைப்படுத்த இருக்கின்றார். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக வந்தருளும். மனித மாண்பின் ஊற்றும் அனைத்து அருட்கொடைகளின் வள்ளலும் நீரே. அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. கிறிஸ்துவ மக்களினத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூய ஆவியானவரின் ஆற்றலினால் அம்மக்களிலே வெவ்வேறு நிலைகளை ஏற்படுத்துபவர் நீரே. பழைய உடன்படிக்கையின் போதே மறைபொருளாக அமைந்திருந்த அருட்சாதனங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணிநிலைகள் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்தி புனிதப்படுத்த மோசேயையும் ஆரோனையும் நியமித்த போது அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கவும் அவர்களது பணியில் துணை நிற்கவும் நீர் பல்வேறு நிலையிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர். இவ்வாறெனில் பாலைவனத்தில் மோசேயின் மனநிலையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக பரவ செய்தீர். அவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தி மோசேவும் மக்களை எளிதாக வழி நடத்தினார். அவ்வண்ணமே வரப்போகும் நலன்களின் நிழல் போல் அமைந்திருந்த கூடார பழிகள் குருக்களின் சட்ட முறைமைப்படி குறைவுபடாமல் நிகழ்ந்திட ஆரோனின் வழிவந்தோர் மீது அவர்தம் தந்தைக்குரிய நிறைவின் வளமையை வழி வழியாய் பொழிந்தீர். தூயவரான தந்தையே, இறுதியாக உமது திருமகனையே இவ்வுலகுக்கு அனுப்பி வைத்தீர். அந்த இயேசுவையே தனிப்பெரும் திருத்தூதர் என்றும் தலைமை குரு என்றும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். இவரே தூய ஆவியானவர் வழியாக மாசற்ற காணிக்கையாக தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். தம் திருத்தூதர்களை உண்மையினால் புனிதப்படுத்தி தம் பணியில் பங்கேற்க செய்தார்.
அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளர்களை தந்தீர். இப்போதும் ஆண்டவரே, வலு குறைந்த எமக்கு இத்தகைய உதவியாளர்களை தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதருக்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர்கள் தேவைப்படுகின்றார்கள். எல்லாம் வல்ல தந்தையே, உம் அடியார்களாகிய இவர்களுக்கு குருத்துவ நிலைக்குரிய மாண்பினை அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளம். இறைவா, உமது கொடையாக குருத்துவத்தின் இரண்டாம் நிலைக்குரிய பொறுப்பை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தமது சிறந்த வாழ்வால் நன்னடத்தைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்வார்களாக. இறைவா, இவர்களையும் ஆயுள் நிலைக்கு தகுந்த உதவியாளர்களாய் இருப்பார்களாக. இவர்கள் போதனையின் வழியாக தூய ஆவியானவரின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகள் உலகின் கடை எல்லை வரை மனிதரின் உள்ளங்களில் நிறைபலன் தருவனவாக. உம்முடைய மக்கள் மறுபிறப்பளிக்கும் திருமுழுக்கால் புதுப்பிக்கப்படவும், உமது திருப்பீடத்திலிருந்து திருவுணவு உண்டு ஊட்டம் பெறவும், பாவிகள் ஒப்புரவாக்கப்படவும், பிணியாளர்கள் வலுப்பெற்றளவும் இவர்கள் எம்மோடு சேர்ந்து உம்முடைய மறைபொருட்களை பிரமாணிக்கமாய் வழங்குவார்களாக. ஆண்டவரே, இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் உமது இரக்கப் பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாட எம்மோடு இவர்கள் இணைந்திருப்பார்களாக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசில் ஒரே மக்கள் குலமாக மாற்றம் அடைவனவாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள்பொழிவு இறை வேண்டுதல் வழியாக இப்போது அருட்பணியாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் நம் திருத்தொண்டர்கள். அருட்பணியாளர் திருவுடை அர்ப்பண வாழ்வை அடிக்கடி நினைவூட்டும் ஓர் அடையாளம். இப்பொழுது இவர்களுடைய பங்கு தந்தையர்கள் முன்வந்து இவர்களுக்கு திருவுடை அணிவிக்கின்றார்கள்.
திரு எண்ணெய் பூசுதல் இறை அர்ச்சிப்பின் அடையாளம். வலு குறைந்தவர்களை வல்லமை உள்ளவர்களாக உருவாக்கும் உன்னத ஆற்றல் பெற்றது. நீ என்றும் எனக்குரியவன் என்று இறைவன் திரு எண்ணெயால் முத்திரையிட்டு அர்ச்சிக்கின்றார். பலி செலுத்தவும் மக்களை புனிதப்படுத்தவும் திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்பணியாளர்களின் கரங்களில் கிறிஸ்மா எண்ணெய் பூசி அர்ச்சிக்கின்றார் ஆயரவர்கள். தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பழி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பழி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பழி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பழி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பழி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பழி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாரா. இப்போது காணிக்கை பவனி நடைபெறுகிறது. காணிக்கை பவனியிலே புதிய குருக்களுடைய பெற்றோர் அவர்களுடைய உறவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக வருவார்கள். இறுதியிலே குருக்கள் பலி நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கின்ற திருக்கிண்ணம் திரு அப்பம் பவனியாக எடுத்து வரப்படும்.
பலி பொருளேந்தி உன் பீடமன் வந்தே பரிவுடன் ஏற்றீரே அருள் பரம்பொருளை பரிவுடன் ஏற்றீரே தரும் சுவையில் எனதுளம் கலந்தே தரும் சுவையில் எனதுளம் கலந்தே சுவையும் சுவையும் ஏற்றின்றே பரிபொருளேந்தி உன் பீடமும் வந்தே பரிவுடன் ஏற்றீரே பரம்பொருளின் பரிவுடன் ஏற்றீரே வையாவும் பகிர்ந்தவன் நீயே பகிர்ந்தேன் படைத்தேன் பலியாக கொடுத்தவையாவும்
இதனை உணர்த்த ஆயர் திராட்சரச கிண்ணத்தையும் அப்ப தட்டையும் புதிய குருவின் கரங்களில் கொடுத்து திருப்பலியின் மகிமையை உணர்ந்து அதற்கேற்ப வாழுமாறு பணிக்கின்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற இயேசுவின் கல்வாரி பலியை நினைவு கூறவும் நம் வாழ்வு பலியை இயேசுவோடு இணைந்து ஒப்பு கொடுக்கவும் இது நமக்கு நினைவூட்டுகின்றது. இந்த திராட்சரச கிண்ணத்தையும் அப்பத்தையும் இந்த புதிய குருக்களுடைய கரங்களில் வழங்கிவிட்டு ஆயர் முத்தம் கொடுத்து வாழ்த்துகிறார். இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையின்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையின்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையின்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்.
இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையின்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீ நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறையின்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். அழகான உலகம் அதில் ஒரு மனிதன் பண்பாகனை அனைவரும் மகிழ்ந்து ஆனந்தம் பகிர்ந்து அமைந்திட நீ Thank you.
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமருள் பணியாளர்கள் புனித பீடத்தில் திருப்பணியாற்றவும் உம்மக்களுக்கு தொண்டாற்றவும் விரும்பினீரே. அதனால் உமது அடியார்களது ஊழியம் உமக்கு எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்கவும் என்றும் நிலைத்திருக்கும் கனிகளை உமது அவைக்கு கொடுக்கவும் இப்பலியின் ஆற்றலால் வரமருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இல்லம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர்வும் ஒரே திருமகனை தூய ஆவியாரின் அருள் பொழிவார் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருபுலம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்கள் ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து
அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூத புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து தக்கடிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளை கடவுளா பாடுவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவருக்கு உரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமாடி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொட்டப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித தேவசகாயம், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவோர் ஆகவுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின்
திருத்துருவ நிர்வாகி பேராயர் அந்தோணி பாபுசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் திரளும். கனிவுள்ள தந்தையே, இங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் பெற்றோர் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியவே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது திருவுளம் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணர்வே இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாகும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் சன்னதி. நமது பாவங்களை போக்குபவர் அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உணவாகவும் பானமாக உட்கொள்கின்ற நாம் அனைவரும் அவருடைய வாழ்வை நம்முடைய வாழ்வாக்கி நாம் போதிக்கின்ற நற்செய்தியானது நம்முடைய வாழ்வாலும் நம்முடைய செயலாலும் அவரை பிரதிபலிக்க நமக்கு இன்று அழைப்பு விடுப்பவர் அவருடைய திருவருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் தகுதியற்றவன், கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. நிலவின் உள் கரையுண்டு குறையுண்டு என் வாழ்விலே
சொந்தங்கள் ஏழும் என் சொந்தங்கள்
பணியாளர்களுக்கும் அடியார்கள் அனைவருக்கும் புதுவாழ்வு அளிப்பதாக. அதனால் அவர்கள் உமது முடிவில்லா அன்பில் இணைந்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்ய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக, இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மலையும் படைத்தவர், திரு அவையை தோற்றுவித்தவரும் ஆள்பவருமான இறைவன், அருள் பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீங்கள் நிறைவேற்ற தமது அருளால் தொடர்ந்து உங்களை காப்பாராக. இவ்வுலகில் இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியர்களாகவும் சாட்சிகளாகவும் ஒப்புறவின் உண்மையுள்ள பணியாளர்களாகவும் உங்களை அவரே ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துவனுடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளரும் பொருட்டு அவர்களுக்கு உயிருள்ள அப்பத்தையும் வாழ்வின் வார்த்தையையும் வழங்கிய உண்மையுள்ள அறநெறியாளர்களாக உங்களை அவர் ஏற்படுத்துவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது புதிய குருக்கள் அனைவரும் இணைந்து தங்களுடைய திருக்கராசிரை நமக்கு வழங்குவார்கள். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அனைவரும் சிறிது நேரம் அமர்ந்திருப்போம். குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமடலிலே இப்படி எழுதியிருக்கிறார். கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம்.
ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம். நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. அன்பார்ந்தவர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான வேளை, நெகிழ்ச்சியான நேரம். ஒரு நீண்ட பயணம் முடிவுக்கு வரவில்லை, மாறாக அந்த பயணத்திலே ஒரு புதிய பாதையில், ஒரு புதிய பரிணாமத்தில் நாங்கள் பயணிக்க தொடங்குகிறோம். இளங்குறுமடத்திலே சேர்ந்து இன்று இறைவனுடைய இந்த திருப்பு இடத்திலே திருப்பணியாளர்களாக நாங்கள் திருப்பணிவு செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே, இந்த நீண்ட பயணத்தில் எங்களோடு நடந்தவர்கள், எங்களுக்கு வழிகாட்டியவர்கள், எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஊன்றுகோலாக இருந்தவர்களை நினைத்து நன்றி கூறக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான வேளை இது. எல்லாவற்றுக்கும் முதலாக தாயின் கருவில் உருவாகும்னே எங்களை தெரிந்தெடுத்து, தகுதியற்ற எங்களை தம் பணிக்காய் தயார்படுத்தி, திருப்பொழிவு சிறப்பாக நடைபெற அரணாக நின்று காத்த அம்மையப்பன் அன்பு இறைவனுக்கு நன்றியை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். எம் குருத்து உருவாக்கத்தில் தனி அக்கறை காட்டி, அன்பொழுக வழி நடத்தி, இன்று குழித்துறை மறை மாவட்டத்திற்காக எங்கள் 6 பேரை திருப்பொழிவு செய்திருக்கும் நம் பாசமிகு திருத்தூக நிர்வாகி மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களுக்கு சிறப்பான நன்றி. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாசமிகு பேராயர் அவர்கள் 1000 திருநிலைப்படுத்தப்பட்ட 25வது ஆண்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். 1000 அவர்கள் இந்த 25வது ஆண்டு விழாவை நினைவு கூறும் பொருட்டு சிறப்பான 2 நூல்களை எழுதியிருக்கிறார். அவை அருள் பணியாளருக்கு பின்பு வழங்கப்படும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் குழித்துறை மறை மாவட்ட அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள் அனைவர் சார்பாக நம்முடைய 1000 அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமக்காக அல்ல, திரு அவைக்காகவும் பொது பணிக்காகவும் எங்களை அர்ப்பணித்த எங்கள் அன்பு பெற்றோருக்கு எம் மனமார்ந்த நன்றி. திருமுழுக்கில் பெற்ற நம்பிக்கை ஒளி மங்காமல் குன்றாமல் சுடர்விட்டு ஒளிரவும், நம்பிக்கை வாழ்வில் நாங்கள் வளரவும் என்றும் வழிகாட்டும் எம் ஞான பெற்றோருக்கு நன்றி. எங்கள் வளர்ச்சியிலும் வாழ்விலும் எப்போதும் அக்கறை காட்டி அரவணைத்து என்றென்று மகிழும் குழித்துறை மறை மாவட்ட தொடர்பாளர், முதன்மை செயலர், நிதி பரிபாலகர், மறைவட்ட முதல்வர்கள், இறை அழைத்தல் இயக்குனர் மற்றும் மறை மாவட்டத்தை சார்ந்த அனைவருக்கும், மறை மாவட்ட அருள் பணியாளர் அனைவருக்கும் இதயம் நிறைந்த நன்றி. இறை அழைத்தல் என்னும் விதையை எம் உள்ளங்களில் ஊன்றி இன்று விருட்சமாக வளர்ந்து கனி தர காத்திருக்கும் மரங்களாக இருக்கும் எங்கள் 6 பேரை உருவாக்கிய எம் முன்னாள் இந்நாள் பங்குத்தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் சிறப்பான நன்றி. சிப்பிக்குள் இருக்கும் முத்து போன்று பல ஆண்டுகள் எம்மை பண்படுத்தி, சமூக சமய பாடங்களினால் பண்படுத்தி, குழித்துறை மறை மாவட்டத்திற்கென 6 அருள் குடைகளை தந்த அனைத்து குறுமடங்களின் அதிபர்கள், பேராசிரியர்கள், அருள் வாழ்வு வழிகாட்டிகள், இல்ல பணியாளர்கள், நல்லுள்ளங்கள், உபகாரிகள் அனைவருக்கும் நன்றி. களப்பணி திருத்தொண்டு பணியில் எங்களை ஆற்றல் படுத்தி, அனைத்து துறைகளிலும் நாங்கள் வளர அனைத்து விதமான வாய்ப்புகளை தந்த களப்பணி திருத்தொண்டு பணித்தள பங்கு தந்தையர், அருள் சகோதரிகள், இறை மக்கள் அனைவருக்கும் நன்றி. எண்ணும் எழுத்தும் எங்களுக்கு கற்றுத்தந்து, எங்களில் இருந்த ஆளுமைகளை சிற்பியாக வடித்தெடுத்து இன்று எங்களை ஆளுமைகளாக உருவாக்கி மகிழும் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திருப்பொழிவு திருவழிபாடு சிறப்பாக நடைபெற வழிபாட்டு பயிற்சி தந்த அருள்பணி சார்லஸ் விஜு, அருள்பணி ஜெலஸ்டின் ஜெரால்ட், இதற்கு உறுதுணையாக இருந்த பேராலய பங்கு தந்தை அருள்பணி பீட்டர், பேராலய பங்கு பேரவை, பீடச்சிறார்கள், நிகழ்ச்சியில் சிறப்பாக பாடிய பாடகர் குழு, பேராலய பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்திரு நிகழ்வை நேரடியாக ஒளிபரப்பு செய்த தேனருவி கலை தொடர்பகம், தேவா தொலைக்காட்சி, புகைப்பட கலைஞர்கள், ஒலி ஒளி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றி. இந்த திருநிகழ்வை காண்பதற்காக எங்கள் சொந்த மண்ணிலிருந்தும், எங்கள் களப்பணி தளங்களிலிருந்தும், எங்கள் நட்பு வட்டாரங்களிலிருந்தும், உபகாரிகள் அனைத்து வட்டங்களிலிருந்தும் ஆர்வத்துடனும் அன்பொழுக வந்து எங்களுக்காக இறை வேண்டல் செய்து எங்களை வாழ்த்திய அனைத்து நல்வளங்களுக்கும் நன்றி.
எங்களை இந்த அன்பர் பணி செய்ய ஆளாக்கிவிட்ட அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. அன்புமிக்கவர்களே, குளித்துறை மறை மாவட்டம் இன்று பேருவகை கொள்கின்றது. புதிதாக 6 அருள் பணியாளர்களை நாம் கொடையாக இன்று பெற்றிருக்கின்றோம். இந்த வேளையிலே இந்த 6 அருள் பணியாளர்களையும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு அர்ப்பணித்திருக்கக்கூடிய இந்த அருள் பணியாளர்களுடைய பெற்றோரை நாம் பாராட்ட வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும். அதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள். எனவே அவர்களை வாழ்த்துகின்ற பாராட்டுகின்ற வகையில் நம்முடைய மறை மாவட்ட திருத்தூதரக நிர்வாகி பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் இப்போது நம்முடைய அருள் பணியாளர்களுடைய புதிய அருள் பணியாளர்களுடைய பெற்றோரை பொன்னாடை போர்த்தி வாழ்த்தி பாராட்டுவார். அருள் பணி ஜான் பேப்டிஸ்ட் அவருடைய தந்தை திரு ஜான் அவர்கள் முன்வருக. அருள்பணி ஜான் ஜிஜோ அவர்களுடைய பெற்றோர் திரு ஜான் டேவிட், திருமதி ஜெசிந்தாபாய் முன்வருக. அருட்பணி ஜான் விபின் இவர்களுடைய பெற்றோர் திரு ஜான்சன், திருமதி புஷ்பம் இவர்கள் முன்வருக. கரவலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிப்போம். அருட்பணி லிபின்ராஜ் இவர்களுடைய பெற்றோர் திரு செல்வராஜ், திருமதி லில்லிபாய் முன்வருக. அருட்பணி ஷெபின் இவருடைய தாய் திருமதி அருள் மீறி லீலா முன்வருக. அருட்பணி ஸ்டார்வின் சிறில் ஷாஜன் இவர்களுடைய பெற்றோர் திரு ஜார்ஜ், திருமதி அல்போன்சால் முன்வருக. புதிதாக அருள் பொழிவு பெற்றிருக்கக்கூடிய அருள் பணியாளர்களை நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய தொடர்பாளர் பேருள் தந்தை ஈசரத்தினம் அவர்கள் இப்போது பாராட்டுவார்கள். பொன்னாடை போர்த்தி அருள் பணி ஜான் பேப்டிஸ்ட், அருட்பணி ஜான் ஜிஜோ, அருள்பணி ஜான் விபின், அருள்பணி லிபின்ராஜ், அருள்பணி ஷெபின், அருள்பணி ஸ்டார்வின் சிறில் ஷாஜன், அன்புக்குரியவர்களே, நம்முடைய குளித்துறை மறை மாவட்டம் சார்பாக இந்த அருள் பொழிவு நிகழ்வுகளை தலைமையேற்று நடத்திய நம்முடைய மறை மாவட்ட திருத்தூதரக நிர்வாகி பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களுக்கும் பேராயரனுடைய செயலர் இன்று இந்த நிகழ்வுகளில் முன்னின்று எல்லா நிகழ்வுகளையும் நடத்துவதற்கு உதவியாக இருந்த செயலர் அருள்பணி அற்புதசாமி அவர்களுக்கும் பேராலயத்தினுடைய பங்கு அருள்பணி பேரவை உறுப்பினர்கள் நிர்வாகிகள்
இன்னும் திருவழிபாட்டு குழு ஆலய பணியாளர்கள் பீடச்சிறார்கள் இவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த பேராலயத்தினுடைய பங்கு தந்தை அருள்பணியம் பீட்டர் அவர்களுக்கும் மற்றும் மறைமாவட்ட பாடகர் குழு இவர்களை ஒருங்கிணைத்த அருள்பணி விக்டர் இசையமைத்தவர்கள் ஒளிப்பதிவாளர்கள் ஊடக பணியாளர்கள் இவர்களை ஒருங்கிணைத்த சமூக தொடர்பு பணிக்குழு இயக்குனர் அருள்பணி சர்ஜன் ரூபஸ் அவர்களுக்கும் வழிபாடு நிகழ்வுகளை தொகுத்து ஒருங்கிணைத்த அருள்பணி சார்லஸ் விஜு அவர்களுக்கும் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து மறை மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் வேதியர்கள் நம்முடைய குரு மாணவர்கள் பல பங்குகளிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து இறை மக்கள் அத்தனை பேருக்கும் மறை மாவட்டத்தினுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் குருமானவர்கள் வேதியர்கள் பாடகருக்குழு மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் இவர்களுக்கு இரவு உணவானது ஆலயத்தினுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இரவு உணவில் அனைவரும் பங்கெடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அன்புக்குரியவர்களே, நமது குழித்துறை மறை மாவட்டத்திற்கு 6 புதிய குருக்கள் இன்று திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பணியானது சிறப்பாக அமையவும் அவர்கள் செல்லுகின்ற இடங்களிலே அவர்கள் தங்களுடைய பணியை இறைவனுக்கு ஏற்புடைய வகையிலும் மக்களுக்கு பயனுள்ள வகையிலும் அவர்கள் செய்ய இறைவன் தொடர்ந்து அவர்களோடு உடனிருந்து அவர்களை வழி நடத்தவும் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர்கள் கிறிஸ்துவை தாங்கி செல்லுகின்றவர்களாக வாழ்ந்து மக்களை நம்பிக்கையிலும் அன்பிலும் எதிர்நோக்கிலும் கட்டி எழுப்பி அவர்கள் கிறிஸ்துவிலே வேரூன்றியவர்களாக வாழ உறுதுணை புரிவாராக. அந்த இறைவன் என்ற அந்த ஒரு நிலையை இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த இறைவனுக்கு நன்றி கூறி இந்த புதிய குருக்களுக்கும் நாம் நன்றி கூறி சிறப்பான வகையில் இந்த 6 குருக்களையும் மறை மாவட்டத்திற்கு கொடுத்த அந்த பெற்றோர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். எனவே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீரும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
பாய்ந்தது பொறுத்துவத்தான் இன்று புகழ் திட திருமறை.